ரூமாச்சிக்கு வந்துருங்க சீக்கிரம். யூ ஆர் கில்டட் த லாஸ்ட் ரவுண்டா. அடி தானே வாங்குறோம். சூப்பர். அண்ட் ரோமியோ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம். அண்ட் உள்ள போயாச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்டேட்டர்ல ஆள் இருக்காங்களேப்பா. ஸோ லைவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதனால் நவீன் நிவி யார் இவர், இவரும் ஸ்பெக்டேட்டரா அவர் ரூம்மேட்டாக இருப்பாப்ல. நான் சும்மா ஸ்பெக்டேட் பண்ணிக்கிறேன்டா, போர் அடிக்குதுடா அப்படின்ட்டுருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன், ஓரலாக பார்ப்போம் யார் யார். ஏன்யா நான் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அது சரி ஓவரெலாம் பார்க்கலான்னு நினச்சேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். வெயிட் பண்ண வைக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பார்ப்போம் உள்ளே போய் யார் யார் என்னன்னா எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு வேலையும் வேறு இருக்கு எனக்கு. நெட் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரில, எந்த லெவலில் இருந்தாலும் வர்றது தான், பார்த்துப்போம் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி 72 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டீம் 1 இருக்காங்க, டீம் 2 இருக்காங்க. இருக்காங்க சோன்ட்டு இருக்காங்க. ஓகே டன்னு. நான் இப்போ இப்படி விடுவேன், என்னென்னா லைவ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வரும், கிளாரிட்டி கம்மியாக ஓடும். பார்த்தீங்கன்னா லைவ் முடிஞ்சோன்னே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நான் பக்கவாக அப்லோட் பண்ணிவிடுவேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் யாரோட ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கம்பெனியும் பார்க்கலாம். க்ரேசி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லவ் முத்துவோட ஃப்ளைட்டு தான் டுடே, நேற்று அவர் வரல. ஸோ அதனால் வேறு ஆள் ஃப்ளைட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்துட்டார். பார்க்கலாம் என்ன டீம் ஓவராலாச்சு. லவ் ஸ்காட்ஸ் அண்ட் கிளாசிக் கிங் இருக்காங்க, மிஸ்டர் ரெப் டீம் இருக்காங்க, டபிள்யூஎஸ்ஏ இருக்காங்க. அண்ட் ஈஸ்டில் இன்றைக்கி ஒரு ஆள் கம்மி. ஹேக்கர் பை டீம் 3 பேர் இருக்காங்க. அண்ட் ஆரம்பிஏ டீம் இருக்காங்க, ஸ்ட்ரோம் இருக்காங்க. ஹேக்கர் பை நாட் நாட் ஈட்டு ஹேக்கர் பை டீம் ஒரு சார் இருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் ஜோஜோவில் நோவா செட் போயிட்டுருக்காங்க நிறையா பேர். டீம் 7 போயிட்டுருக்காங்க. அண்ட் டீம் 16 இவர் ஒரே ஒரு ஆள் வண்டி ஜோஜோவை பிடிக்க பார்க்குறாரு. ஸோ பார்க்கலாம் டீமான்ஸு அந்த குத்தியே சாப்பிடிப்பாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் டோனிசம் என்ன கன் கடைசிச்சு, அவருக்கு கன் கடைசிச்சு. ஸோ அவர் போய் போய் ஃபைட் எடுக்கலாம், நீ என்ன பண்ணுறாருன்னு தெரில. அண்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. பார்க்கலாம் அவர் எங்கே போயிட்டுருக்காரு, அவர் போயிட்டாரு சேஃப்டியாக போயிட்டாரு. ஸோ அவங்க நோட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, அதை வந்து பார்க்கணும். யாரும் பார்த்துருக்காங்களா, இறங்குவாங்க இறகுலையா. ஓகே லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோட் அண்ட் மிலிட்ரி பேஸ் யார் போயிருக்கா, 25 மிலிட்ரி பேஸ் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ யாரும் இன்னும் ரிலீஸ் பண்ணி இறங்கலை. அண்ட் ஆசையில் நான் போலியில் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸ் டோனிசம் யார் அடிக்கிறாரு, ஓட பார்க்குறாரு. அண்ட் அவர் அடிப்பாங்களா, அடி இப்போ எடுத்தோடனே சமி முடிச்சு விட்டார். மேக்ஸ் டோனிசம் கவுலி கான் வே ஆகிட்டாங்க. அண்ட் ஜோஜாவில் பெரிய லெவலில் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க எங்கே இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில, பக்கு. அண்ட் லவ் ஸ்குவாடு இங்கேதான் இருக்காங்க. அண்ட் மிஸ்டர் ரெப் ஸ்குவாடும் வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம் ரெண்டு ஸ்குவாடும் வேறு லெவலு. ஸோ எந்த ஸ்குவாடை அடித்து பார்ப்போம், லவ் ஸ்குவாடா முத்து ஸ்குவாடா, அங்கேருந்து தெரிஞ்சிருச்சு அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்டு கிரவுண்டில் வச்சாலும் அந்த ஆரம்பி பக்கத்தில் தான் இருக்காங்க, லவ் முத்துலாம் சேஃப்டியாக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு கன்று வேணுமே. அண்டு கதிர் கன்று எடுத்துட்டாரா, கதிர் கன்று ஒரு எடுத்துட்டாரு வேறு லெவல் பரவாயில்ல. அண்ட் முகி எடுக்கலை, ஆகாஷ் எடுக்கலை. அண்ட் ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருக்காரு, இஞ்சி ஜாக் எடுத்துட்டாரு, மொத்தம் எடுத்துட்டாரு. ஷார்ட் கன் வச்சுருக்காரு, ஹானரு ஏதோ ஒரு கன் வச்சுருக்காரு, ஓவர் ஹெல்
ஒரு கன் வச்சுருக்கார், நோ ப்ராப்ளம். இந்த அவங்க பொறுக்கிட்டுருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எங்கேயுமே பொறுத்தவரில்ல, பரத் ஏகேஎம் வச்சுருக்காரு அண்ட் இவரும் நல்ல கன் வச்சுட்டாரு. அண்ட் இஞ்ச ஒரு ஏகேஎம் இருக்குது அண்ட் இஞ்ச டாம்சன் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக ஹைட் ஒண்டி இருக்குது, அது ஒன்றே தெரியுது. நான் லூட்டு யார் கெத்தா சீக்கிரம் முடிக்கிறாளோ அவங்க தான் திறமசாலி. அந்த ஆரம்பி ரோமியோ பார்த்திங்கன்னா இம்தியாஸை முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிருந்த பரத் கேம்பிங்கில் இருக்காரு. ஏய் என்ன ஆகுது, அதான் எனக்கு அப்படி காட்டியிருக்கு. ஸோ யாராவது லைவ் பார்த்துட்ருக்கீங்களா, லைவ் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஹாய் சொல்லுங்கள், ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிட்டு புஷன் எடுத்துருக்காங்க ஹானர் அண்ட் ஹேக்கர் பாய் 10 பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஆதியில் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எங்கே நடக்குது, அண்ட் ஹாய் ஓகே ப்ரோ, உடனே ஓரளவு லைக் கிளியராக இருக்கா ப்ரோ நெட்டு? ஐய் ஓவர் ஹில் வந்தோன்னா ஆகாஷ் முடிச்சுட்டாரு, சூப்பரு. ஆகாஷ் நாக்கில் இருக்காரு. ரிவ்யூவிங் ப்ராசஸ் டக்குன்னு நடக்குது. யார்னா கதிர் ரிவ்யூ பண்ணுறாரு, ரிவ்யூ ஆகிட்டாரு. அண்டு கிரானைட்லாம் அவ்வளோ தூரம் உழுவாது. ஸோ ஆக்கர் பாய் நாட்னா 3 போட்டிருக்காங்க. அண்ட் ஓவர் ஹில் ஏறி வராரு. அண்ட் அவருக்கு எந்த லெவலில் அது சாத்தியம்னு எனக்கு தெரில. லவ் முத்து ஃப்ரண்ட்டில் ஏறுறாரு, ஏறாரா? இல்லை இல்லை இல்லை. லவ் ஜாக் என்னமோ பிளான் பண்ண பார்க்குறாரு. அண்டு முகி ஆகாஷ் அவங்களோட ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் கதிருக்கும் அடி உழுது, அவருக்கும் ஹெல்த் ரொம்ப கம்மி. ஸோ பார்த்திங்கன்னா யார்ட்டையும் ஹெல்த்தே இல்லை. ஸோ அவங்க ஹெல்த் ஸ்குவாட் பண்ண ஹெல்த்து கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஓகே, இன்றைதான் கேம்பிங், இது வேறு லெவல் ஃபைட்டு. ஆரம்பி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌண்டில் தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஓபி ரெஸ்லர் முடிச்சிருக்காங்க. அண்டு இந்த ஃபைட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ஃபைட்டை விட்டு எங்கேயும் போகிறதா இல்லை. நல்லாயிருக்கும் ஃபைட்டு. யார் மிஸ்டர் அண்ட் ரெப்டிமா லவ் டீமான்னு பார்த்தே ஆகணும். அண்டு தேவையில்லாத வேலை ஸ்னேப்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா சுகல். அந்த ஆகாஷ் ஏன் அப்படி போய் ஜம்ப் பண்ணாருன்னு தெரியல. லவ் முத்து துரு 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 துருன்னு இருக்காரு. அதனால் பொசிஷன் எடுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அந்த ஆரம்பி அங்கே ரூம் கார்டு போட்டார், கொளுத்திக்கிட்டு இருக்காரு. கதிர் சும்மாவே இருக்க மாட்டார். அண்ட் முகி மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் முகி கண்டிப்பாக நாக்கு. அண்டு ஒரு ஆள் லாஸ்ட். அண்டு இந்த ரிவ்யூ ஆகிட்டாங்க. அண்ட் பரத்து இருக்காங்க. இந்த இவர் இந்த பொசிஷனு அண்ட் அவங்க ஏற பார்க்குறாங்களா, லவ் முத்து வராரு. அண்ட் கதிரை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, எங்கே விட்டாங்க அவங்க? அடுத்த விண்டோஸ்க்கு போயிட்டாங்களா? ஆமாம், ஓகே. ஆகாஷ்னால வந்தது ஒரு வழி. அண்ட் இவர் நல்ல பொசிஷனில் இருக்காரு. ஸோ இவரை பார்த்தா நமக்கு தெரியும். அண்ட் ஹானர் அங்கே நாக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஹானரை போய் இப்போ முடிச்சிடணும். அண்டு இது தான் ரொம்ப ட்ரபிள். அண்ட் ஆகாஷ் நடுப்புற மாட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் முத்துவா கதிரா, முத்துவா கதிரா. அண்ட் முத்துவா நாக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா முத்துவை முடிக்க பார்க்குறாங்க. அண்ட் ஆகாஷ் அங்கே பரத் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் பரத்தும் நாக்கு, கதிர் ஒண்டி தான் இருக்காரு. அண்ட் கதிர நாக்கு வேற யாரையா இருக்கா? லோ ஹெல்த்தோட ஆகாஷ் ஒரே ஒரு ஆள் இருக்காரு. யோ, நல்ல வாய்ப்பு. இது ஓவர் ஹில், இது என்ன பேங்க? வேற லெவல் ஃபைட்டில் இது பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஒரு ஆள், அந்த டீமில் ஒரு ஆள். ஓகே, லவ் ஸ்குவாட் டவுனு. ஓகே, வேற லெவல் ஃபைட்டாக ஓடிச்சு கடைசியில் மிஸ்டர் ரெப் டீம் அவங்கள்ட்ட எதுவுமே லூட்டில் அவளுக்கு. ஸோ கடைசியாக வின் ஆகிட்டாங்க. அண்ட் சூப்பரு, நல்லா இருந்துச்சு ஃபைட்டு. ஸோ லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். எந்த லெவலில் லைவ் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஆஃபீல் செக் பண்ணுறோம், லைவ் ஓரளவு கிளியராக இருக்காண்டா. அண்ட் யாசிலானால பொலி அடியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மினிமம் ஒரு 4 ஸ்குவாட் இருக்காங்க. அண்ட் அங்கே ஆரம்பிக்கும் 5 பேர் வாட்ச். ஓகேடா, லைவ் ஓரளவு கிளியராக இருக்கா, கிளாரிட்டி எழுதி செக் பண்ணி பாரு. அண்டு இங்கே தான் ஃபைட்டு. அண்டு ஃபைசல் நாக்கில் இருக்காரு. ஆடியோ நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.
அது ஒரு சந்தோஷம், ஏதோ நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். அண்ட் ஃபைசல் இருக்கா, அப்புறம் அண்ட் ஹெச் ரியாஸ் அது இருக்காங்க. நான் அஜீஸ் இல்லை, இன்றைக்கி ஷார்ட் இல்லை. ஆ ஓகே, கிளியராக இருக்கல எதுலையோ. ஸோ 360ல் கொஞ்சம் கிளியராக இருக்கான், கொஞ்சம் கிளியரிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துங்க. அங்கே ஷாவை பார்த்துருக்காங்க அண்டு ஷாக் அடி உள்ளது நம்ம பார்த்தாப்ப தெரியுது. மிஸ்டர் இன்டரப்ட் என்ன ப்ரோ, சூப்பர் ஃபைட் எடுத்தாங்க ப்ரோ, லவ் ஸ்குவாடோட சூப்பர் ஃபைட்டு, வேறு லெவல் ஃபைட்டு ஓடிச்சு. அந்த ஒரே ஒரு ஆள் ஒண்டி எம்கேடி ஒண்டியும் காலி ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா. மிச்சம் மூணு பேரும் ஜோஜா போல லவ் ஸ்குவாடை போட்டாங்க இப்போதைக்கு, லவ் ஸ்குவாடில் எல்லோரும் காலி. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அண்ட் ரோமியோ கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பார். சாரி, கொஞ்சம் கோல்டு. அண்ட் அஞ்சானு ஓப்பனில் ஓடுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜெரி அங்கே வந்துடுறாரு. அண்டு அஞ்சான் பார்க்கலான்னு நினைக்கிறேன், யார் யார் ஹீரோ அஞ்சான் நாக்கு. அண்டு ஷா நல்ல பொசிஷனில் இருக்காரு, அந்த ஷாவும் ஓடுறாரு, ஏன் வந்துக்கிட்டு ஓடுறாரு. அந்த அஞ்சானை முடிச்சிட்டாங்க ஃபைனலாக. அந்த கதிர் எங்கே வராரு, என்ன என் கதிர் எங்கே வந்தால் இருக்குது, ஓரளவு பக்கத்தில் தான் இருக்காங்களா. ஓகே, அண்ட் ஆரம்பி ஜெரி கொஞ்சம் ஆரம்பியில் ஒரு ஆள் இருக்காங்க. அண்ட் ஹாலேஜ் முடிச்சு மிஸ்டர் வேற. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைசல் அப்படிங்கிறவங்க நாக் அண்ட் ஃபைசலில் முடிச்சிட்டாங்க. அண்ட் ஷா அண்டு ஹெச் ரியாஸ் ஒன்றே தான் இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் அவங்க இவர் ஒரே வேலை பார்த்துட்ருக்காரு. ஐயோ, ஆரம்பி வேற லெவல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஷாவை கண்டிப்பாக பார்த்துட்டு ஷாவை ஸ்ப்ரே பண்ணுறாரு. ஸ்ப்ரா ஷா யாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோம் ஆல்ஃபாங்கிறவங்களுக்கு தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அங்கேருந்து பேக்கப்புக்கு பார்க்குறாங்களா. அண்ட் இவர் ஏற பார்க்குறாரு, சரி சூப்பர் பார்க்கலாம். அண்ட் இவர் சப்போர்ட் கொடுக்கலாமே, ஏன் தனியாக இருக்காருன்னு தெரில. அண்டு ஷா இந்த ஓப்பனில் உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்தால் கண்டிப்பாக அடி விழுவோம், அதனால் வரமாட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜெரி கொஞ்சம் கீழேயே இருக்கார், மேலே ஏறலாமா வேணாங்கலாம் யோசிச்சிட்டே இருக்கார். அண்ட் கண்டிப்பாக ஒரு மனசு வரும். அண்ட் வேற எங்கேயும் ஃபைட் இல்லை பெருசாக. ஏய் என்ன அப்படியே உட்காந்துட்டார், யார் யார் அவர். அண்ட் ஹெச் எதிரே பார்க்கலவங்களுக்கு பொஸ்க்குன்னு வந்து அடிச்சு விட்டாரு. ஐயோ முடிச்சுவிடு முடிச்சுவிடு, என்ன இவர் விளையாட தெரியாத மாதிரி தானே இருக்காரு. அண்ட் ஆரம்பி ரோமியோ இதுதான் ஷாக்குன்னு ஏறி வர்றாரு. அண்ட் வேற லெவலு. அண்டு ஹெச் ரியாஸ் ஈ அவரை முடிச்சு விட்ருக்கலாம். அண்ட் ஷா என்ன பண்ணுறாரு, ஷா ஷா போய் அடிக்கலாமே. அண்ட் டெரிவல் ஃபன் டீம்ஸ் அங்கே ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆக்வாஸ் டான் யாருக்கு ஆர்வம், ஹாங்கெலாம் வச்சுருக்காரு, என்னையா ஆக்கிற மாதிரி பிடிச்சிருக்கு காரம். அந்த ஷா பார்த்தீங்கன்னா திருப்பி ஜெரிய முடிச்சிருக்காங்க. அண்ட் ஷாவை வந்து யாரோ முடிச்சிட்டாங்க. ஓகே ஃபைனு, அங்கே யார் வின்னு அதான் நம்மளுக்கு தேவை. ரோமியோ அண்ட் டீம்ஸை காலி பண்ணிட்டாரு ஷா பார்த்தீங்கன்னா, நாலு கில்ஸு. ஸோ வேறு லெவல் பண்ணிட்டாரு. ஸோ அப்போயே அவர் வந்து கொஞ்சம் ஃபைட் எடுத்துருந்தா கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம் ஆரம்பி, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் டபுள் எஸ் ஏசியிட்ட போய் மாட்டுவாரா ஆகாஷ் தான், இவர் ஃபேன் வேறு இருக்காங்க. நேற்று ஆகாஷ் கேட்டுங்க, அதா மிஸ்டர் என்று ஆகாஷா, மேபி இருக்கலாம். அவர் இன்றைக்கி கொஞ்சம் ஆட்டம் பலமாக இருந்துச்சு, கொஞ்சம் அடியெலாம் நல்லா வாங்கிட்டு இருந்தார். அண்ட் தென் இன்றைக்கி ஜோன் மேட்ச் இல்லைல்ல, ஸோ நிறைய வாட்டி நம்மளுக்கு அப்படி ஆயிடுது, ஜோனுக்கு வெளிலே செத்துறாங்க, ஹெல்த் இறங்குதா பார்க்கலாம். அண்ட் ஹேக்கர் பாய் நாட் நாட் 8 கிரேஸி எல்லாம் இருக்காங்க, அந்த ஹெல்த் இறங்குது, அது ஒரு ரொம்ப சந்தோஷம். இங்கே என்ன சும்மா சொல்கிறாங்க மிஸ்ஃபேர் நினைக்கிறேன். ஓகே, காரை கொளுத்துறாங்க போட்டியை. அண்டு இங்கே யாருமே இல்லை. அண்ட் ஏதோ ஃபைட் ஓடி இருக்கு, பழைய ஃபைட்டா இல்லை அவங்களே கொளுத்தி வெடிக்க வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், ஏதோ ஒரு ஃபைட் ஓடி இருக்கு. அண்ட் சொன்ன மாதிரி ஆகாஷ் போயிட்டு லைட்டாக தலையை காட்டிட்டு 12th டீமில் டபிள்யூஏசிட்ட காட்டிட்டு போகிறாங்க. அண்ட் டபிள்யூஏசி என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். அண்டு துரத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆகாஷ் டானா முடிப்பாங்களா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஐயோ என்ன, அண்ட் ஆகாஷ் டானா ஃபயர் பண்ணி முடிச்சிட்டாரு சந்தோஷ்னா. எல்லோரும் சுட்டிருக்காங்க, பட் அவர் கடைசி ஒரு புல்லட் இறக்கியிருக்காரு அவ்வளோதான். அண்ட் மிஸ்டர் மஹிங்கிற ஒரு சூப்பராக விளாடுவார். அண்ட்
என்ஜிடி டீம் டுடே என்ட்ரி கொடுக்கல. அண்ட் ரஸ்லி ஓபி இருக்காங்க, ரஸ்லி ஓபி. அண்ட் என்ஜிடி பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் ஹேக்கர் பாய் டீம் முடிஞ்சிட்டாங்க, லவ் ஸ்குவாட் முடிஞ்சிச்சு, டீமான் ஸ்குவாடும் முடிஞ்சிச்சு. எந்த ஸ்குவாட் டுடே ரகல கண்ணிக்கிட்டு வராங்கன்னு தெரில. அண்ட் இதுவரையும் எல்லாம் ஓகே. ஜென்ரலாக ஷா வண்டி 4 கிலோ எடுத்திருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் பெருசாக சொல்லிக்கிற லெவலில் இல்லை, சைலண்ட்டாக தான் விளாண்டுட்டுருக்காங்க. அண்ட் சைலண்ட் கில்லர் டெரி உல்ஃபன் டீம்ஸ் பார்க்கலாம், நல்லா ப்ளே பண்ணுவாங்க, ஏதாவது ரோல் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இருக்காங்க அஸ்லான் கிங்ஸ். அண்ட் டீம் ஃபையாக இருக்காங்க, யாசலான் அப்பள்ளியில் தான் இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபைட்டு கிடைக்குமா அப்படின்டா என்னன்னு தெரில. சுகை கமேடோ இருக்காங்களா ப்ரோ? அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா? டீம் நம்பர் இருந்தால் காட்டும், ஈஸியாக இருக்குமே. இல்லைனா இப்படி சைடில் தேடணும் ஸ்க்ரீனில், அது வேறு வந்துட்டு இருக்கோம் கடுப்பாக. அண்ட் இருக்காங்க ப்ரோ, டீம் 22 இருக்காங்க. நினப்பு வச்சுங்க, டீம் 20 சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக காட்டுறேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபைட் எடுத்தால் நல்லாயிருக்கும், காட்டலாம். அண்டு ஃபைட் எடுக்க தான் போயிட்டு இருக்காங்க. சூப்பரு. ஏகேஎம் அண்டு யூஎம்பி 45C வச்சுருக்காரு. எந்த லெவலில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபைட்டு கிடைக்கும் அவங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஹிப்ஹாப் அண்ட் டீம் ஃபோர் அண்ட் டெரி உல்ஃபன் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நாக்கு. என்ஜிடி தஞ்சாவூர் டீம்மு அண்ட் இஎஸ் அண்டு இருக்காங்க. அண்ட் இஎஸ் ரீஃபில் ஒன்று நல்லா விளாடுவார் அவர். அவர் இருக்காரா? அவர் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கார். யோ யோ யோ, தப்பு யாத்தலை, தப்பு தலை, தப்பு பண்ணிட்டியத்தலை. ஓகே, கிராண்ட் போட முடிச்சிட்டாங்க. தப்பான ஒரு, ஏன்னா இது நிறைய பேர் பண்ணுறாங்க. அண்டு தப்பான வேலை, கிளாசிக்ஸு அங்கே ஏதோ ஃபைட் நடக்கிறாங்க. அண்டு இந்த ரகல பூமியாக ஓடிட்டுருக்கு. ஃபைட்டை யார் வின் பண்ணுவானா? டீம் 10 வின் பண்ணியிருக்காங்க. அண்டு ரிவ்யூ பண்ணும் டக்குண்டு. என்ன யாருக்கியா ஃபைட்டு? அண்ட் மிஸ்டர் டீம் யாரோ ஒரு ஃபைட் எடுத்தாங்க. அண்ட் கமாண்டோஸ் வந்துக்கிட்டே இருந்தார், ஃபைட் எடுக்கலான்ட்டு வந்துக்கிட்டே இருக்காரா? அண்டு இவங்க ஏதோ ஓடிக்கிட்டேலாம் இருக்காங்க. இவங்களும் அந்த வீட்டை நோக்கி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பம் எந்த லெவல் அங்கே ஃபைட் எதுவும் சான்சஸ் இருக்கா? ஃபைட்டு பார்க்குறது தானே நம்ம வேலை. மோட்டல் தினேஷ் இருக்கார், இவரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கேம்பர் டீமாக தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு டீம் 5 அங்கே அஸ்லன் கிங் யாரோ பார்த்துருக்காங்க. அண்டு இவங்க டீம் நல்லா இருக்காங்க, நல்ல பொசிஷன் எடுத்து 6 டுடே அங்கே ஏர் ட்ராப் கம்ஸ் அப்பு. ஓகே, லேட் ஆகணுமா கேட்டாங்க. இந்த 17 ஃப்ளார் அடிச்சிருக்காங்க, ஃப்ளார் எம்டி பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன டீம் ஆகிங்க? 17 தான் தெரியுது. அண்ட் கிரேசி கில்லரு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு ஏர் ட்ராப் இருந்துச்சு. என்ன பார்க்கவே இல்லை, பார்த்தே ஆகும்டா. ஹாக் இருக்குது, வந்தால் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஃப்ரெண்ட் டீம்ஸ் தான் இப்போதைக்கு ஃபயரில் இருக்காங்க. அண்ட் 24 க்ளோஸில் வந்துட்டாங்க. இவங்க எப்போ அவ்வளோ வந்தாங்க சொல்லவே இல்லை, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு. ஸோ அவங்கள்ட்ட நல்ல நல்ல கண்ணெலாம் இருக்குது உங்களுக்கு. ஸ்ட்ராங் கிளிச் போட்டிருக்காங்க. அண்டு ஸ்ரீ பாஸ் இவர் டிபி வச்சுருக்காரு. அண்டு இவர் M24 வச்சுருக்காங்க. அண்ட் அங்கேயும் அடிக்கிறாரு ஸ்லோன் கிங்கு. எல்லோரும் ஃபோக்கஸும் அங்கேயே தான் இருக்குது. ஸோ பேக்கில் ஒரு கண் வச்சுக்கணும். நான் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி பண்ணேன், நிறையா பார்ட்டி இருக்கு. நம்பர் 2 இருக்காங்க, மோட்டல் தினேஷன் டீம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே. அண்ட் ஏற ரேர் ரொம்ப சான்ஸு. ஸோ இப்படியே தான் ஃபைட் போயிட்டுருக்கோம். மோட்டல் தினேஷனே வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா வராரா தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு? என்ன லூட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, வேறு வேலை பண்ண போகிறாங்க. மேல்டோ ஒன்று தூக்கி போட்டிருக்காங்க. அண்டு இங்கே பொசிஷன் கிடக்கான்னு பார்க்குறாரு. அண்டு அங்கே ஒரு பாட்டு இருக்காது, அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தான் கண்டிப்பாக தெரியல. அண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நாக்கு, அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து கேப்பில் அடிச்சிட்டாரு. அண்டு ஏறிடுவாங்க. ஸோ ரொம்ப ரேரு, போனவர் திருப்பி வரணும். அண்ட் டெரி உல்ஃபுக்கு என்ன ஆச்சு? ஓ, கீழே குச்சியில் காலி. ஸோ சூப்பர். அங்கே ஸ்டோம் இயர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டாரியா? மிஸ் பண்ணிட்டீங்களே, இப்போ அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஃபைட் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. அவங்க போயிட்டு ரிவ்யூ பண்ணிடணும்.
அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, கண்டிப்பாக என்னால் ரிவ்யூ ஆகிருப்பாங்களா போக வேணாண்டா அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அதே தான் நடந்திருக்கு. அண்டு ரிவ்யூ பண்ணிடலாம், அங்கே எதுவும் வேலை இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே கமாண்டோ சூபி கரெக்டாக நம்ம நினச்ச ஃபைட் வந்துருச்சு. எனக்கு இந்த டீமில் ஒரு ஆள் நக்கு, அந்த டீமில் ஒரு ஆள் நக்கு, ஒரே ஒரு ஆள் அடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம், லவ் யூ ஆரா அப்படியா, இவர் பார்த்துருக்காரா? ஐ, இவர் ஸ்மோக் போட்டு ரிவ்யூ பண்ண பார்க்குறாரு. அப்போ ரொம்ப ரேர் தான். ஸோ ஸ்மோக் வந்திருக்கு, நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. அந்த கிரேசியை போட்டாங்க ஃப்ளைட், நேற்று ஃப்ளைட்டு ஒன்று அண்ட் லவ்லி மாதிரி திருப்பி அடிச்சிருக்காங்க. இந்த ஃபைட் வேறு லெவலாக போய்ட்டுருக்கேன் நினைக்கிறேன். அண்ட் யாருனா டீம் 25 அந்த லெவலுக்கு தான் ஃபைட்டு திருப்பி இஞ்ச. அண்ட் மிஸ்டர் டீம் ஆகாஷ் அடி வாங்குவார் தெரியும், ஆகாஷ் படாத வாங்குறாரு. அண்ட் மேலே ஒரு ஆள் நாக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டம் சமாளிக்கிறேன். ஆக்கர் பாய் நாட் நாட் 8 வராது, 8 அடி தான் வாங்குவார். அண்டு என்ன எண்ணத்தில் இருக்காங்கன்னு தெரியல. அண்டு கிளிச் போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க, பாவம். ஓகே டன்னு, கிளிச்சில் ரெண்டு பேரும் காலி, டீம் லாஸு. டீம் லெவலில் ஆனால் என்னமோ பண்ணிடுறானோயா, என்னமோ பண்ணி எப்படியோ காலி பண்ணிடுறாங்க. அண்டு இந்த யாருமே இல்லாத இடத்துல யாருக்கு ஸ்னேக் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஒரு டீம் ஸ்னேக்கில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒன்றும் அந்த ஃபைட் போயிட்டே இருக்குது. 4 ஆனால் ஃபால் பேக் ஆகிட்டாரு, யூ லவ் ஃபால் பேக் ஆகிட்டாரு. கமாண்டோ பார்த்துருக்காரா, அவர் என்ன பண்ணுறது, அங்கே போயிட்டு ஸ்கோப் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், ஃபைட்டு 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 ஃபைட்டு, என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரில. லவ் யூகே போகிறாரு, அவர் மேலே ஓட பார்க்குறாரு. பேக்லேருந்து அடிக்கலாம். அண்டு இவருக்கு எந்த லெவலில் தெரியுதுன்னு தெரில. அண்ட் ஓடுறதை பார்த்துட்டாரா இல்லையா, சேஃப்டியாக போயிட்டார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜோன் உள்ள ஒரு ட்ராப் போகிறது, அந்தமாதிரி ஃபைட்லாம் ஜோன் உள்ள தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ ஆகுச்சு. ஸோ இன்றைக்கி ஏதோ லக்கு வர ஆளுக்கெல்லாம் ஆக இருக்கு. அந்த சோல் பிளேயர் இந்த ஸ்னேக்கில் இருக்கு. அந்த ஸ்னேக் கேமா பாம்பு கேமாக இருக்கும் நினைக்கிறேன், பார்க்கலாம். டீம் லெவல் ஜோனுக்கு வந்தாகணும், ஜோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தெரிப்பாங்க பாருங்களேன், தெரிஞ்சு திருக்க விடலாமாங்கிற மாதிரி தெரிப்பாங்க. காரு ஏதாவது ஆகுச்சுன்னா பெரிய ஆப்போ இவங்களுக்கு. டெரி உல்ஃபன் டீம்ஸ் கார் இருக்கா? அண்ட் கார் இருக்கு, ஃபைனாக. இப்போ எல்லாம் உஷாராக ஆடுறாங்க. முன்னாடி மாதிரிலாம் ஜோனுக்கு ஓடி ஜோனில் சாகுற வேலைலாம் இல்லை. அண்ட் டீமுக்கு ஒரு கார் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அண்ட் இவர் கார் வச்சுருக்காரா இல்லை பகி கி வச்சு தேட போயிருக்காரான்டா எனக்கு தெரில, பார்ப்போம் என்ன வச்சுருக்காருன்ட்டு. கார் வச்சுருக்காங்க, டன்னு கார் எடுத்துட்டாங்க. அந்த ஜோனுக்கு எல்லோரும் வருவாங்க, அடுத்த ஃபைட்டு ஜோனில் தான் கண்டிப்பாக. சார் கைஸ் நெட்டு, இவர் ஏன் தனியாக விளாட்றாரா? அண்ட் விளாட்றாரு திடீர்னு தனியாக கட்டுச்சு. அண்ட் அங்கே லவ்ஸ் யாரையும் அடிச்சிருக்காரு அண்டு முடிச்சியும் விட்டுருக்காரு. ஜோக்கர் அண்ட் டீம்ஸா, அங்கே லவ் டீம் 17 தானேங்க. ஓ, இவங்க டீம் 17 உள்ளே பூந்து ஆட்டத்தை கழிச்சிட்டாங்கன்னு பாவம். டீம் 21 ஓகே, அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா? டன் 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 டன். இவங்க ஜோனில் இருக்காங்க, அவங்க தான் ஜோனுக்கு வரணும். கமாண்டோ ஜோனுக்கு வரணும். அண்ட் ஜோனுக்கு வரணும், யாராவது எந்த டீம் மாதிரி காட்டணுன்னா சொல்லுங்கள், காட்டுறான். ஃபைட்டு வேறு லெவலாக போயிட்டுருக்காங்க. ஷா ஷா ஒண்டியும் பாவம் தனியாக ஆகிட்டார் டீமில். ஸோ பரவாயில்ல, நான் வருவோண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்ருக்காரு. ஷாவும் வருவாரா? வந்துடுவார் அடுத்த ஜோ வராது மேட்ரு இல்லை, வந்து யார்ட்டையும் மாட்டாமல் இருக்கணும், அதான் மேட்ரு. ஏன்னா நாக் அவுட் ஆனால் ரிவ்யூ பண்ண முடியாது. சைலண்ட் அங்கே ஃபைட்டு முத்த ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஈஆர் ஒரு ஆள் நாக் அவுட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. அண்டு இங்கே தான் ஃப்ரைட்டு. அண்ட் கிரேசி கில்லர் இருக்காரு. அண்டு சவுண்டை போடுறாடி, காப்பி ரைட்டை போட்டு விட்ருவானோ. சவுண்டை போகிறடா. அண்ட் பார்க்கலாம், 24 21 தான் ஃபைட்டு. 21 டான் 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 என்ன பண்ணுறாருன்னு தெரில. அண்டு எல்லோரும் இருக்காங்க. அண்ட் கதிரை பார்த்தீங்கன்னா, ஷாவை பார்த்தீங்கன்னா கதிர் காரை ஏற்றி விட்டது தெரியுமே இந்த மாதிரி ரகல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவங்க லூட் பண்ணுறாங்க. இந்த
ஸோ நதியும் இங்கே ஆஃப்லைனா இல்லை இல்லை ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ சூப்பர். அண்ட் ஜோனுக்கு எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. டபிள்யூஏசி ஃபுல் டீமாக இருக்காங்க. கதிரன் டீம் மூணு பேர் இருக்காங்க போதும். அண்ட் ஹார்திக் பார்த்தீங்கன்னா கமாண்டோ அங்கே பெரிய லெவலில் ஃபைட்டு முத்த ஆரம்பிச்சிச்சு. அண்ட் டெரிவல் ஃபன் டீம்ஸு. ஸோ எனக்கே லாக் ஆகுதுன்னா கேம் இருக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அண்ட் சுபி கமாண்டோவை அடிக்கிறாங்க டெரிவல் ஃபன் டீம்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பெரிய லெவலில் ஃபைட்டு அண்ட் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் டான் சுபி அங்கே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் முடிச்சுட்டாரு. அண்ட் தேர்ட் பண்ணி மோட்டல் தினேஷ் நாக் ஆகிருக்காரு. அண்ட் ஒரே நேரத்தில் இத்தனை ஃபைட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது, அந்த ஃபைட்டுக்கே போவோம். அண்ட் டபிள்யூஏசி பார்த்திங்கன்னா மலை மேலேருந்து அடிக்கிறாங்க. அண்ட் மலை அந்த சைடும் ஆள் இந்த சைடும் ஆள் க்ளோஸ் ஃபைட் இருக்கா எதுவும்? நோ க்ளோஸ் ஃபைட், ஒன்லி லாங் ஃபைட் தான். ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு உள்ள எம்ஸ்டன் ரெப் டீம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது தெரில, அவருக்கு நல்லா நடுப்புற மாட்டிக்கிட்டாங்க. பார்க்கலாம் எந்த லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் தேர்ட் படி பண்ணி ஆள் இருக்காங்க. அண்ட் டபிள்யூஏசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம் டபிள்யூஏசிக்கு. அண்ட் அஸ்லான் கிங் ஸ்டோமி ஏற முடிச்சிருக்காங்க. அண்ட் என்ன ஏன் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, பொசிஷனாக இருக்காங்க எல்லாம் ரெடியாக. அந்த சந்தோஷம் கீழே இறங்கி வந்துட்டாரு. அங்கே கிரானைட்லாம் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிரானைட்டில் ஸ்மோக்கை போட்டிருக்காங்க. ஏதோ நாக்கு எனி நாக்கு எனி நாக்கு யாருமே இல்லை. கதிர் ஒன்று இங்கே இருக்காரு, எதையோ தூக்கி போட்டு போட்ட பார்க்குறாரு. அந்த ஸ்மோக் இன்னொரு ஸ்மோக் அண்ட் டெரியல் ஃபண்டிப்ஸ்க்கு ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஸோ எந்த ஃபைட்டை பார்க்குறதுன்னு தெரில. ஃபைட் வந்தால் ஒரே வீடு ஃபுல்லாக ஸ்மோக் ஆக்கி விட்டாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு அவங்க இறங்கி வரான். ஃபைட் முத்தேச்சு ஃபைட்டு. அண்டு பரத்து நாக்கு பார்த்தீங்கன்னா. அண்டு என்ன எந்த டீம் எந்த டீம் எந்த டீம் யூஎஸ்ஐ இந்த யூஎஸ்ஐ கதிர் இருக்காரா, ஆகாஷ் இருக்காரு. ஆகாஷ் காலி, கதிர் காலி. ஸோ ஃபைனு டீம் முடிஞ்சிச்சு. அண்டு இந்த டீமில் எல்லோரும் இருக்காங்க. ஸோ சூப்பர் மிஸ்டர் ரெப் டீம் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்மோக்கு அம்மா. ஸோ ஆனால் இவங்க ஜோன் போயாகணும் இன்னும் 16 மினிட்ஸில். ஸோ இவரை போய் ஜோனில் நல்லா ஜாலியாக படுத்துட்டாரு. அண்ட் பார்க்கலாம் மீதம் இருக்க 7 டீம்ஸ் இருக்காங்க. அண்டு ஒரு 888 இருக்காங்க. ஓவராலாக பார்ப்போம் சார் இவர் யாரோ அடிக்கிறாரு, யார் அடிக்கிறாரு. இப்படிலாம் அடித்தா முடிச்சு விட்ருவாங்க. அண்ட் லோட் பண்ணுறது ஏய் அடியா டெரியல் சாரி பாவம் நோ பிளேயர் பிளுக்கு இவர் நோ பிளேயர் மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் டெரி வூல்ஃப் அண்ட் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரகலை பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 கில்ஸ் ஓட்டிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை ப்ரோ. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய டீம் எதுவும் இல்லை. பெரிய டீம் டபிள்யூஏசி ஒன்று என்ன இருக்காங்க. அந்த ஸ்குவாடு ஒன்று கம்மி பண்ணால் க்ரேசி கில்லர்னு ஒரு ஆள் இருக்கார். பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்காங்க. கிளாசிக் கிங்கும் நல்ல டீமாக அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல டீம் தான். 7 கில் அடிச்சிருக்காங்க. அண்ட் விஎஸ்எஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஜோக்கர் ஃபகீம் அண்டு அக்குப் அப்படிங்கிறவருக்கு அண்ட் இங்கே தான் ஃபைட்டு. அண்ட் அவர் விஎஸ்எஸ் இவர் விஎஸ்எஸ் பட் இவர்கிட்ட ஹெல்த் இல்லை. அண்ட் ஒரு ஆள் நாக் அவுட் ஆகிருக்காரு. யார் நாக் அவுட் பண்ணா? மேலே தேர்ட் பார்ட்டி வந்துட்டாங்க. ஆஸ்லண்டன் டீம்ஸ் வந்துட்டாங்க தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு. அண்ட் டெரிவில்ஃபோ நாக்கு பார்த்தீங்கன்னா டெரிவில்ஃபோ முடிச்சிட்டாங்க சூப்பரு. அண்ட் எப்படியோ டெரியல் ஃபோ மாட்டிக்கிட்டாரு தெரில. அண்ட் அஸ்லண்ட் அண்ட் டீம்ஸ் இருக்காங்க. அந்த கிளாஸ்டிக் ஸ்ரீராம் முடிக்கிறாங்க. அண்ட் கீழேருந்து ஒரு நாக்கு நிறையா நாக்கு உழுது. அண்ட் கண்டினியூஸ் ஸ்ப்ரேவாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் கீழே போனாலும் அடி விழுவோம் அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் ஒன்றே தான் இருக்காங்க. டெபீஸ் ஒன்றே தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா தேர்ட் பண்ணி டீம் முடிச்சிட்டாங்க. ஸோ சூப்பரு. அண்ட் அவங்கள இன்ஜின் ஸ்கோப் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது நடக்காத கரையும் அந்த 5 டீம் தான் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5 டீம்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஒரு டபுளே ஒரு ட்ரிபிளே ஒரு ஸ்குவாடர்ஸு. அண்ட் இவங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது டபிள்யூஏசி. இது நம்ம ஸ்குவாடில் இப்போ தான் ரீசெண்டாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. எதுவும் வின் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ஹைலைட்டாக விளையாடுறதுனா டெரிவல் ஃபன் டீம்ஸ் தான். 12 பேர் இருக்காங்க. அண்ட் அசால்ட் கிங்லாம் பங்கமாக விளையாடுவார். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ. இந்த ஹிப்ஹாப்பு ஸ்னேக்கில் இருந்த சீராக தான் இருக்கார். அண்ட் இந்த ஒரு ஆள் பேக்கில் ஆள் இல்லை. ஸோ லெஃப்ட் சைடு தான் ஆள். இந்த எந்த டீம்ஸ் அடிச்சிக்கிறாங்க அதுதான் நமக்கு மைண்ட். சிக்கிறாங்க 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 அடிச்சிக்கிறாங்க. அண்ட் ஒரு ஆளை பார்த்துட்டாரு.
அண்ட் அஸ்லான் கிங் கிளாசிக் கிங்க்கு ஒரு ஷாட்டில் தப்பிச்சிட்டாரு அப்பு, ஒரு ஷாட்டு, ஒரே ஒரு ஷாட்டு. மாட்டியிருந்தாருன்னா காலி, பங்கம் பண்ணியிருப்பாங்க. டீம் ஃபைவ் இறங்கி வராங்க, இது தவறான செயல். ஓப்பனில் இறங்கி வந்தால் அடிச்சிடலாம். அண்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அண்ட் இப்போ தேர்ட் பார்ட்டி, இப்போ வந்து இவங்க அடித்தாங்கன்னா இஎஸ்ட்டை மாட்டிப்பாங்க. ஓகே, ஆனால் இஎஸ் தேர்ட் பார்ட்டி பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அண்ட் அஸ்லன் கிங் ஓசி கில் போட்டார். அண்ட் இவர் இப்போ அடி வாங்குவார் பாருங்களேன், அடி வாங்க நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் இஎஸ் பார்த்துட்டாங்களா? அண்ட் இஎஸ் சந்தோஷ்க்கு போட்டிருக்காரு ஒரு ஸ்னைப் ஒன்று வந்திருக்கேன். அண்ட் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. சந்தோஷ் நல்லா விளையாடுவார், எப்படி வாங்கினாருன்னு தெரில. அண்ட் அவங்களும் செலுத்தவர்கள் அல்ல. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்க, இவங்க யாரை பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி கேமாக தாங்க இருக்குது. இதான் சாக்குன்னு அங்கே அஸ்லன் கிங்கை முடிச்சு விட்டாரு. ஹிப்பாப்பான்னு ஸ்னேக்லேயே அடி முடிச்சிட்டாங்க. அண்டு இவங்க டீமை விட்டுருணும், அந்த டீம் அடிக்கணும். சந்தோஷ் திருப்பி நாக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜோனுக்கு எல்லாம் ரன் ஆக முடிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம், ஜோன் ஃபைட்டா. அண்ட் ஹிப்பாப் திருப்பி அந்த டீமே முடிச்சு விட்டாரு ஸ்னேக்லேருந்தே ரெண்டு பேரை. ஸோ இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. ஸோ எல்லோரும் எந்திரிச்சு வெறித்தனமாக ஜோனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஜோனுக்கு வந்து ஸ்ட்ரெட் ஆகிட்டாங்க, இவங்களும் ஜோனுக்கு வந்துட்டாங்க. ஓகே டன்னு, ஸ்டிக்கரில் போட்டு வச்சுருக்காரு, மரத்தில் ஸ்டிக்கர் நிறையா இருக்குன்னு போட்டு வச்சுருக்கோம். அண்ட் டீம் டுவெல் கொஞ்சம் வெயிட் பண்ணியாக இருந்தாங்கன்னா நல்ல சான்சஸ் இருக்குது. அண்டு ஹிப்ஹாப் படுத்து கிடந்தாரு, எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. என்ன அடிக்கிறா, எங்கே அடிக்கிறா, தம்பி வாங்க வாங்க. அண்டு முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு ஆள். அண்ட் இப்போ டியோ வர்சஸ் ட்ரிபிளா, த்ரீ வர்சஸ் த்ரீயா, ஆமாம் த்ரீ வர்சஸ் த்ரீ, த்ரீ 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 டபிள்யூஎஸ்ஏ டீமா இல்லைனா ஜோக்கர் ஃபகீம் அண்ட் ஸ்பைக்கோ அவங்களாம் ஒரு டீமா, எந்த டீம் வெற்றின்னு பார்க்கலாம். ஸோ மேட்ச் சீரியஸாக எப்படி இருக்காரு, அடி 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 டிபிக்கு சிக்ஸ் சிக்ஸ் வச்சு அடி பார்க்குறாரு. இவர் ஆக வச்சுருக்காரு, ஒரு காரன் இன்டிட்டு வச்சுருக்காரு. அங்கேயும் இல்லை ஏகேம் அண்ட் ஃபகீம் ஒரு ஆள் நாக் அவுட் பண்ணிட்டார். அந்த விஎஸ்எஸில் ஓப்பனில் ஆஹா, ரெண்டு நாக்கு. அண்ட் பாகி இவர் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், டீமை காப்பாற்ற போடலாம் போடையா, ஆஹா அங்கே ஒரு நாக்கு சூப்பர். அண்ட் ஜோக்கர் ஃபகீம் இந்த ஒரு ஆள் இருக்காங்க. அண்ட் ஓடுறாரு எந்த லெவல்லன்னு தெரில. அண்டு பார்க்கலாம், ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அண்ட் அங்கே மூணு பேர் இருக்கு. மாட்டு வரா, ஐயோ அடிச்சு சும்மாவே அடிச்சிடணும், மாட்டினா ஃப்ளூக்குன்னு சொல்லிட்டு எய்ம்லாம் பண்ணிகிட்டு இருக்க விட. அண்ட் திருப்பி ஒன்று உழுந்துச்சு காரணம் எட்டிலாம் ஜோக்கர் ஃபகீம் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. ஸோ சூப்பர், சீக்கிரம் ஓடி போகணும். அண்ட் ரிவ்யூ ஆகிடுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ரிவ்யூவா வந்துடுவாரா? அண்ட் கிராண்டை தூக்கி போட்டிருக்காரு. அண்ட் ரிவ்யூ ஆகிட்டாரே. அண்ட் ரிவ்யூவில் திருப்பி மாட்டிக்கிட்டார் பாவம். அண்டு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, இவரா அவரா அடிக்கிறாரு. ஸ்ப்ரே உழுவுது. ஜோக்கர் ஃபகீம் கொஞ்சம் தள்ளிக்காருங்க. சூப்பர், ஆனால் இவர் ஜோனுக்கு போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா அவர் இஎஸ் ரெடியாக இருக்கார். மேல்டவுனை தூக்கிட்டாரு. ஜோக்கர் ஃபகீம் மேல்டவுன் வருமா அப்படின்னு பார்த்தா அண்ட் மிஸ்ஸிங்கு. அண்டு என்னென்னத்தையும் தூக்கி போகிறேன். என்ன இவர் பேண்டேஜ் சுற்றிக்கிட்டு இருக்காரு, சூப்பரு. அண்ட் ஒரு தவறான செயல் பண்ணிட்டாரு. ஏன் இப்போ அவருடைய அந்த ஸ்மோக்காக தான் அடிச்சோம்லாம். அண்ட் டுடே வர வின்னர் பார்த்தீங்கன்னா டபிள்யூஇஎஸ்சிங்கிற டீம் தான். டுடேவோட வின்னர் 9 கில்ஸ் அடிச்சிருக்காங்க, சூப்பர். வேற லெவலில் ஆகி நியூ வின்னர்ஸாக வந்திருக்காங்க. டபிள்யூஇஎஸ்சிங்கிற டீம் நியூ வின்னர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது டீமாக அண்ட் ஜோக்கரன் டீம்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. என் ஃபீலிங் லைட்டாக நோ டீம் மாதிரி விளாண்டாங்க. ஸோ நல்லா விளாண்டாங்க, ட்ரை பண்ணி வந்திருக்காங்க, நம்பர் 4 வந்திருக்காங்க. அண்ட் ஹிப்ஹாப் டிஎன் ஸ்னேக்லேருந்தே அஸ்வலண்ட் அண்ட் கிங்ஸை அந்த டீம் அசால் கிங் அவங்கள முடிச்சு விட்டாங்க. ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அண்ட் அவங்க டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கில்ஸ் அடித்து வந்திருக்காங்க. டீம் 4 டெரி உல்ஃபு அவங்களாம் சூப்பராக விளாண்டு வந்திருக்காங்க. அண்ட் டீம் 5 பார்த்தீங்கன்னா சைலண்ட் கில்லர் டீமு அண்ட் கிரேசி அவங்களாம் வந்தாங்க. அண்ட் ஒரு கில்ஸ் தரிச்சு. டீம் 6 பார்த்தீங்கன்னா கிளாசிக் கிங் அவங்களும் சூப்பராக விளாண்டுருக்காங்க, 8 கில்ஸ் ஓட முடிச்சிருக்காங்க. அண்ட் நதர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் ரெப் டீம் மெக்ஸ்டர் யார் வின்னர், ஸ்னைப்ஸ் டீம் தான் வின்னர். ஸோ அதுக்கு முந்தின நல்லா ஆமாம் எப்போயும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களும் நல்லா விளாண்டு 9 கில்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ நீ டாப் கில்ஸ் யாருன்னு பார்க்கலாம்.
அண்ட் ஸ்ட்ரோமன் டீம்ஸ் ஒரு ஆள் இல்லை, இதனால நாங்கள் நல்லா விளாடணும். அவங்களும் 6 கில் அடிச்சிருக்காங்க, எல்லோரும் நல்லா நல்லா அடிச்சிருக்காங்க டாப்பில். அண்டு ஸ்டா ஒன்னே 4 கில் அடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஒன்றும் இல்லை, கிரேசி ஃப்ளைட் ஓனர் டீமு. ஒன்றும் இல்லை, ஃப்ளைட் ஓனர் நீங்கள் லவ் ஸ்குவாடா? ஓகே ஓகே டன். அண்ட் வேறு யாரும் சொல்லிக்கிறாப்பில் இல்லை. அந்த ஆரம்பி ஸ்குவாடு ஒரு 5 கில்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் டீமான் சேஷம் அங்கே ஒரு ஆள் போட்டு தந்தார், யாரோ யாரோ மந்திச்சு. அண்ட் முத்து ஒரே ஒரு கில் எடுத்திருக்காரு பார்க்கலாம். அண்ட் முத்து 22 முடிச்சிருக்காங்க. மேக்ஸ் டோனிசன் தான் சமி கீப் பண்ணார். ஸோ நல்லா இருந்துச்சு மேட்ச். டுடே ஒரு வின்னர் பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்சிங்கிற டீம் தான் வின்னர். அதுக்கு டெஃபினேஷன் தெரில நம்மளுக்கு. எனிவே கங்க்ராச்சுலேஷன். லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற லைவ் ஆர் எனி வீடியோ நோட்டிஃபிகேஷன் டபக்கு 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 டபக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு வேறு ஒன்றும் இல்லை பெருசாக, வேறு என்ன பேசுகிறது. அண்டு இதை காட்டணுண்டே நான் நினச்சிருந்தேன், வேறு லெவலில் இருக்குல்ல இது. கொப்ப கொப்ப கொப்பக்கங்களாம் நல்லாயிருக்கு. கிரேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது நான் 9 திறந்து வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றே ஒன்று வேணும். ஸோ நாளைக்கு திறப்பேன், நாளைக்கு லைவ்லேயே திறப்போம். இந்த மாதிரி ரூம் மேட்ச் முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இது இருக்குது, அண்ட் செகண்ட் ஹெல்மெட் இருக்குது. அண்ட் மிராமரில் மெராடோ அப்படிங்கிற கார் ஒன்று இருக்குது. அண்ட் பேக் பேக் எனக்கு கிடச்சா இந்த பேக் நல்லாயிருக்கு. 6 பேக் கிடைக்கலனா ஏகேஎம் ஸ்கின்னு ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிறதா கிடைக்கும். இந்த ஷூட்லாம் கிடச்சிதுன்னா கார் துப்பிடும். ஷூட்டுக்கு மேலே இந்த மாஸ்க்லாம் எனக்கு வேணவே வேணாம். இப்போ பேர ஷூட்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கு என்னத்தை கொடுத்து ஏமாத்துறானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்போ அந்த கோழி இதில் கிடைக்கும். அண்டு புதுசாக இந்த மாஸ்க் வந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. இந்த பேக் கூட கிடச்சா சந்தோஷம். அண்ட் ஏகேஎம் ஸ்கின் தான் எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஏகேஎம் ஸ்கின் தான் எனக்கு வேணும். ஸோ 5 வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றே ஒன்று தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலான்னா, இது என்ன பேங்க்னு ஒன்று வந்துருக்கு, என்ன அது, ஃபைட் அகேன்ஸ்ட் ஹேக்கிங் எ லெட்டர் டு பிளே அவர் பிளேயர் ஃபர் வில் நோ பிகாஸ் ஒர்க்கிங் டு இம்ப்ரூவ் டு சீட்டிங் ரிக்ஸ் அண்ட் எஃபெக்ட் அண்ட் ரியலி ஸ்டார்ட் டு பியர் ஃப்ரூட் ஆஸ் ஏ ரிசல்ட் வி வாண்ட் டு கிவ் யூ ஆல் ஏ டிப்பர் லுக்கிங் அவுட் வி ஹாவ் பீன். ஓகே ஓகே. நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். சீட்டிங் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்மளுக்கு பார்த்தாலும் என்ன, நம்ம என்ன சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா பேண்டட் ஃபார் பேன் பண்ணிக்கிட்டே வராங்களாம். சீட்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, சீட்டர்ஸ் லிஸ்ட்லாம் சூப்பர். எதுவும் கொஸ்டின் கேட்குறா இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். கொஸ்டின் கேளுங்க, ஏதாவது ஆன்சர் பண்ணணும்னா இப்போ சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த என்ஜிடி ஸ்குவாட்டுடைய வல்ல லவ் ஸ்குவாடுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த டீமா அந்த பாயிண்ட் டீமான்னு ரொம்ப க்ளோஸில் காலியாகிச்சு. ஸோ